இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், ஆனால் ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்படியும் இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக முழிச்சு வேலை செய்யக்கூடிய கால் சென்டரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்படி ஏதேதோ படிப்பை படிக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு பிகாம் படிச்சிருப்போம், பேங்க்கில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட படிச்சிருப்போம், ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் பேங்க்கில் வேலை கிடைக்காம அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இப்போ டிகிரி படித்தவங்களுடைய நிலையே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எதுவுமே படிக்காமல் வெறும் 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி இல்லாட்டி 12ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தினவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். படித்தவங்களே அதுக்கான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக இல்லை மாத சம்பளத்துக்கு இல்லை தினசரி சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா, படிப்பே இல்லாமல் ஒரு டிகிரி கூட முடிக்காமல் நம்மளோட வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் குறிப்பாக ஒரு சமூகத்தை வச்சு நம்ம எல்லா விஷயங்கள்டையும் படிப்பினை பெறலாம் அப்படின்னு சொன்னால் அது எந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள். எதுக்காக இஸ்லாமியர்களை உதாரணத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பல நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பல சமுதாயத்தை சார்ந்தவங்க, படிப்பறிவில் பின்தங்கியவங்க, அரசியல் செல்வாக்கில் பின்தங்கியவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்தை மாறி எல்லா விஷயத்துக்கும் உதாரணமாக ஒரு சமுதாயத்தை காட்ட முடியாது. அதனால் இஸ்லாமியர்களுடைய விஷயத்தை வச்சே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்காக முஸ்லீம்களை உதாரணமாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஒரு கூட்டம் யார் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய இன்றைய வாழ்க்கை கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் பின்தங்கியவர்களாக, அரசியலில் பின்தங்கியவர்களாக, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக, இப்படி எல்லா வகையிலுமே பின்தங்கிய ஒரு கூட்டமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ரங்கநாத் மிஸ்ரா, சச்சார் கமிஷன் எல்லாம் கூட முஸ்லீம்கள் ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி கண்டிப்பாக வர வேணும், அதுக்கு அவங்க பொருளாதாரத்தில் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சார் கமிஷன் எல்லாம் கூட அறிக்கை விட்டு 13 ஆண்டுகாலம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த சமுதாயம் அதே நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சச்சார் கமிஷனுடைய அறிக்கைகளை பாருங்கள், முஸ்லீம் சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், 40.1% எழுத படிக்க தெரியாதவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, 3.4% மட்டுமே பட்டதாரிகள் இருக்கிறாங்க, 0.5 வெறும் 0% தான் இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க, 2.6% தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஒரு மாவட்ட நீதிபதியாக 2.7% தான் இருக்கிறாங்க. இதுலேயும் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 25% அதிகமாக இருக்கிற எண்ணிக்கை, ஆனால் இது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், 6 அதிலிருந்து 14 வயது வரை இடையிலேயே பள்ளிக்கூட படிப்பை நிறுத்தக்கூடிய சமுதாயத்தில் 25% மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் அப்படின்னு இந்த ஒரு அறிக்கை சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்தே உதாரணத்துக்கு எடுப்போம், நாம் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை மதமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையில் கூட இருக்கலாம். நான் படித்த படிப்புக்கான வேலையை செய்யாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நான் படித்தது டிகிரி ஆனால் செய்கிற வேலை ஒரு கூலி தொழிலா? அப்போ நாம் எப்படி மாறணும்? இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாதவங்களும் சரி, என்னுடைய தொழிலை நான் எப்படி பெருசாக மாற்றிக்கிறது? நான் வேலையை இழந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு சம்பளம் வரணும், அப்படி இல்லாட்டி நான் அரசு வேலைக்கு எப்படி செல்லணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று வெளிநாட்டுக்கு போவாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே முஸ்லீம்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் இந்த வீடியோவுடைய தம்ப்நெயிலாக கூட நம்ம வச்சுருக்கோம். அப்போ என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்னாலே துபாய்க்கு போயிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அரபு நாட்டுக்கு போயிடுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே இழந்துட்டு பிறந்த ஊர்லேருந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம், அவங்கள பார்த்து நம்ம விடக்கூடிய பெருமூச்சியை விட அங்கே இருக்கக்கூடிய அரபு உலகத்தினுடைய வெப்பம் அதிகம். அதே மாதிரி பல ஊர்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இளைஞர்களை இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருமே வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலைக்காக இருப்பாங்க. அப்போ திருமணம் ஆன உடனே வெளிநாட்டுக்கு போவாங்க, வீட்டில் ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாட்டு போவாங்க. இப்படி எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்கள தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமியர்களை போலவே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, நல்ல ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை முதல்ல மாற்றணும். அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒருவேளை வெளிநாட்டுக்கு போகாதவங்க உள்நாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னால், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா, ஏதாச்சும் ஒரு தொழில் செய்வார்.
ஒரு ஆட்டோ ஓட்டி பொழக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் அவருக்கு இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவு, எந்த அளவுக்குன்னா நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அந்த ஆர்டிக்கலை நான் படிக்கும் பொழுது அது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள் இல்லாட்டி பெரிய ஆட்கள்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஃபஸ்ட்லாம் எப்படி கூலி தொழிலுக்கு போகிறது ஒரு வழக்கமோ, அதே மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டனால எல்லாமே பெருசானனால இப்போ இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்டோ ஓட்டி பொழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு சின்ன ஊராக இருக்கும், அந்த ஊருக்கு மொத்தமே 5 ஆட்டோ இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல 20 ஆட்டோ வரிசை கட்டி நிற்கும். அப்போ இதெல்லாம் எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகள்லையும் சரி, மற்ற பகுதிகள்லையும் சரி. அப்போது ஒரு எலக்ட்ரானிக் ஆட்டோ வாங்குவோம், வேற ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆட்டோ ஓட்டுறோம் சரி, இது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் படித்த படிப்பு, 10வது தான் படிச்சிருக்கேன், 12வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது, நான் அதனால தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன ஆசையா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க சிந்திச்சு பாருங்கள், நமக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் கண் பார்வை இல்லாமல் மங்களாகும்ல, அந்த நேரத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலையை கூட இழந்துருவோம், அப்போ எதுவுமே செய்ய முடியாது. அப்போது இதுவே ஆட்டோ ஓட்ட தெரிஞ்ச நான் நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் அப்படின்னா, என் வயசு 25 தான் ஆகுது, 30 தான் ஆகுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பேருந்து ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு அதில் நம்ம கவனம் செலுத்தி அரசாங்கத்தினுடைய பேருந்துகளை ஓட்டக்கூடியவங்களாம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட அரசாங்கத்திலேருந்து தொடர்ச்சியாக நமக்கு பென்ஷன் பண்ண வரும். அப்போ சுருக்கமாக நம்ம சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் படிச்சிருக்கக்கூடிய படிப்பு டிகிரி தான் அப்படின்னா, வெறும் டிகிரியை படிச்சுக்கிட்டு சாதாரண தொழிலுக்கு போகிறது, ஃபுட் டெலிவரியாக செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு சுலபமாக அரசு வேலையில் எப்படி நுழையிறது அப்படின்னு கவனம் செலுத்துங்க. இல்லை நான் 10th 12th தான் படிச்சிருக்கேன், அதனால தான் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 10th 12th படித்தவங்களுக்கு அரசு வேலை என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த தொழிலிருந்து எனக்கு டிரைவிங் தான் வரும், டிரைவிங் ஸ்கில் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை நான் வளர்த்துக்கிட்டு அது மூலயமா அரசு தொழிலில் என்னை ஈடுபடுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சிந்திங்க. உதாரணத்துக்கு, வெறும் 10th 12th படித்தவங்களுக்கு கூட அரசாங்கம் எத்தனையோ வேலையை கொடுக்குது. நம்ம நினைக்கிறோம் ஐஏஎஸ் ஆகணும்னா டிகிரி படிச்சிருக்கணும், போலீஸ் ஆகணும்னா டிகிரி படிச்சிருக்கணும் இப்படின்னு, ஒவ்வொரு விஷயத்துக்குமே டிகிரி முடிச்சிருந்தா தான் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெறும் 10th 12th பாஸ் ஆகியிருந்தா கூட அரசு வேலை என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லைஃப் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை 10th 12th படிச்சிருந்தாலே போதும். அரசாங்கத்தினுடைய லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக யாரை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி கிளர்க்குக்கு யாரை எடுக்கிறாங்க அப்படின்னா, 12th படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி கோர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நீதிமன்றத்தில் பார்த்தா தெரியும். அப்போ அவங்கெல்லாம் யார்? நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தான், அரசு ஊழியர்கள் தான், அவங்களும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 12th படித்தவங்க தான். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சோம், 20 வயசு தான் ஆகுது, 25 வயசு ஆகுது அப்படின்னா, ஆட்டோ ஓட்ட போறதை விட்டுட்டு இந்த மாதிரியான தொழிலில் இந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம முன்னுரிமை செலுத்தி கவனம் செலுத்தணும்னா ஈஸியா நமக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்டா சேர்றது, போஸ்டலில் கிளர்க்காக சேர்றது, அதே மாதிரி சென்சஸ் எடுக்கிறோம்ல வருஷம் மக்கள் தொகை எவ்வளோன்னு, அப்போ அதுக்கெல்லாம் 12th படிச்சிருந்தாலே அரசு வேலை கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டில் கிளர்க்காக போகிற வேலை, அப்போ இது எல்லாமே வெறும் பள்ளிக்கூட படிப்பை படிச்சிருந்தாலே அரசாங்கம் மேலே கிடைக்குது. அப்போ எனக்கு இருக்கிற திறமை என்ன, எனக்கு எது மேலே கவனம் இருக்குது, இதை நான் எப்படி அரசு துறையில் மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திங்க. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, எனக்கு எதில் கவனம் இருக்கோ எதில் ஆர்வம் இருக்கோ அது மூலியமாக என்னை வளர்த்துக்கிறது எப்படி? வெறும் 40 வயசு வரைக்கும் நான் வெளிநாட்டில் வேலை செய்யலாம், 40 வயசுக்கு அப்புறம் நான் 40 வயசு வரைக்கும் ஆட்டோ ஓட்டலாம், 40 வயசுக்கு அப்புறம்? அப்போ இந்த மாதிரி வெறும் இப்போதைக்கு வாழ்க்கையை நினச்சி வாழாமல் எதிர்கால வாழ்க்கையையும் நினச்சி அதுக்கான சூழலை இப்போ வயசில் உடம்புல தெம்பு இருக்கும் பொழுதே அமைச்சுக்கோங்க. இப்போ நாம் படிச்சிருக்கக்கூடிய படிப்பு என்ன, இந்த கம்மியான படிப்பு, அதாவது 12வது வகுப்பு தான் படிச்சிருக்கேன், எனக்கு என்னென்ன வேலைகள் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கூடிய சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வெறும் 12th படிச்சிருந்தா போதும், வெறும் 10th படிச்சிருந்தா போதும், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி அரசு வேலைலாம் கிடைக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த வேலையை பெறலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாகலாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட இருக்கிறோம். அப்படி இல்லாட்டி நான் இந்த படிப்பு தான் படிச்சிருக்கேன், எனக்கு அரசாங்கத்தினுடைய வேலை என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான வேலைகள் எப்படி, அதை பதிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தகவலாக தரும். இறுதியாக சொல்கிறது ஒரே விஷயம்தான், வெளிநாட்டுக்கு போகிறது ஆட்டோ ஓட்டுறது மட்டுமே
இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா சச்சார் கமிஷன் சொல்வதை போல, ரங்கநாத் மிஸ்ரா அவங்களுடைய கமிஷன் சொல்றது போல சொல்லி 13 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் மாறாத அதே நிலை தான் எப்படி இருக்கோ, இதே போலதான் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கும். அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா கல்வியை ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிங்க. கல்வி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஒரு அரசு துறையில் எப்படி ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியை கண்டிப்பாக நீங்கள் சிந்திப்பீங்க. இந்த வீடியோவோட நிறைவில் அது சம்மந்தமான ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும்னு நம்புகிறோம். வேற ஒரு வீடியோவில் திருப்பி சந்திப்போம்.